மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு குறித்த மானிய கோரிக்கை விவாதத்தில் பங்கு கொள்ள எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய தங்களுக்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது நாம் அடிக்கடி சொல்லும் ஒரு பழமொழி நோயில்லாத வாழ்க்கைக்கு நாம் எடுத்துக்கொள்ளும் உணவு அடிப்படையாக விளங்குகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது அந்த வகையில் ஐம்பது வருடங்களுக்கு முன் நாம் கடைபிடித்த வாழ்க்கை முறை வேறு அரிசி உணவை விட சோளம் கேழ்வரகு சாமை போன்ற பல்வேறு சிறு தானியங்களால் செய்யப்பட்ட உணவை நாம் உண்டு வந்தோம் வருடத்திற்கு ஓரிரு முறை விசேஷ நாட்களில் மட்டுமே அரிசி உணவு சமைக்கப்படும் பின்னர் படிப்படியாக என்ன காரணத்தாலோ நமது உணவும் வாழ்க்கை முறையும் மாறி நாம் தினமும் விடாமல் அரிசி சோறு சாப்பிடும் நிலைக்கு வந்துவிட்டோம் உடல் உழைப்பும் குறைந்துவிட்ட நிலையில் இது நமது ஆரோக்கியத்தை பாதித்ததோடு சர்க்கரை நோய் போன்ற பல நோய்களை கொண்டு வந்துவிட்டது இந்த நேரத்தில் இதை நான் குறிப்பிடுவதற்கு ஒரு காரணம் உள்ளது நமது விவசாயிகள் விளைவிக்கும் உணவு தானியங்களில் தற்போது நெல்லே பிரதானமாக உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள் நெல்லுக்கு அதிகப்படியாக தண்ணீர் தேவைப்படுகிறது மேலும் பலவிதமான பூச்சிகளால் தாக்குதலுக்கு உள்ளாகிறது எனவே மழை பொய்க்கும் காலங்களில் இடுபொருள்களுக்காகவும் பாசனத்திற்காகவும் விவசாயிகள் மிகுந்த பணத்தை செலவிட வேண்டியுள்ளது இதனால் நட்டம் ஏற்பட்டு விவசாயிகளின் வாழ்வு பாதிக்கப்படுவதோடு தினந்தோறும் அரிசி சோறு சாப்பிடுவதால் பல்வேறு பலகீனங்களும் மக்களுக்கு ஏற்படுகின்றது எனவே நான் ஒரு கருத்தை மாமன்ற உறுப்பினர்களின் கவனத்திற்கும் இந்த அரசின் கவனத்திற்கும் கொண்டு வர விரும்புகின்றேன் சிறு தானியங்களின் நன்மைகளை எத்தனையோ ஆய்வுகள் வெளிப்படுத்தி வந்துள்ளன சிறு தானிய உணவுகளை எடுத்துக்கொள்வதால் உடல் இயக்கம் சீராவதுடன் நுண்கிருமிகளின் பாதிப்பு குறைகிறது சர்க்கரை நோய் இரத்தத்தில் கொழுப்பு சேர்தல் போன்றவை குறைகிறது என்றும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இது கடந்த ஆண்டின் கொள்கை விளக்க குறிப்பில் கூட தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே நமது விவசாயம் முழுக்க முழுக்க நெல்லை சார்ந்தே உள்ள நிலையை மாற்றியமைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நமது உணவு தானிய உற்பத்தியில் சிறு தானியங்களின் மகசூலை அதிகப்படுத்த வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இந்த வகை தானியங்களை பயிரிட அதிக தண்ணீர் தேவையில்லை என்பதோடு அவற்றுக்கு அதிக அளவு பூச்சிக்கொல்லி மருந்துகளும் தேவையில்லை சாதாரண இயற்கை உரங்களே போதுமானது என்பதால் நுகர்வோர் நலனும் பாதுகாக்கப்படும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் விவசாயத்திற்கான செலவும் குறையும் என்பதையும் அரசு கவனத்தில் கொள்ளும் என்று நம்புகிறேன் அடுத்ததாக இது தொடர்பாக மற்றொரு கருத்தையும் இந்த அவையின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் சில தனியார் பன்னாட்டு நிறுவனங்கள் தங்கள் வியாபார நோக்கத்திற்காக மரபணு மாற்றப்பட்ட நெல் பருத்தி மற்றும் காய்கறி வகைகளை பயிரிடுமாறு விவசாயிகளை நிர்பந்தம் செய்கின்றன இந்த இரகங்களின் விதைகளை விவசாயிகள் உற்பத்தி செய்ய முடியாது விதைகளுக்காக அவர்கள் அந்நிறுவனங்களை நம்பியே இருக்க வேண்டும் இத்தகைய மரபணு மாற்று உணவுப் பயிர்களால் நம் உடலுக்கு பெரும் தீமை ஏற்படுவதால் உலகின் பல நாடுகளில் அவை தடை செய்யப்பட்டுள்ளன எனவே இத்தகைய பயிர்களை நமது மாநிலத்தில் பயிரிட அனுமதிக்கக் கூடாது என்று நான் அரசை மெத்த பணிவுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நாம் ரசாயன உர பயன்பாட்டை குறைத்து இயற்கை முறை சாகுபடிக்கு மாறுவதற்கு ஆவண செய்ய வேண்டுமென்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் உணவு கலப்படம் தொடர்பாக பதிவாகும் வழக்குகளில் பத்து சதவிகிதம் பேர் மட்டுமே தண்டனைக்கு உள்ளாகிறார்கள் எனவே தவறு செய்த அனைவரும் உடனுக்குடன் தண்டனை பெற வழிவகை செய்ய வேண்டுமென்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி இத்துடன் என் உரையை நிறைவு செய்கிறேன்